வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஆர்க் தருண். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ண வெரைட்டி சைலன்சர் பற்றி பார்த்தலாம். ஸோ அதோட சவுண்டு எப்படி இருக்குன்றதை பற்றியும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றியும் நம்ம பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ண சைலன்சர்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ இது வந்து நமக்கு கிளாசிக் 350 வந்து நான் எடுக்கும்போதே அந்த வண்டியிலே வந்த சைலன்சர் தான் இது. ஸோ நான் வண்டி வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் எடுத்தேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 13,000 சில்லற சம்திங் தாங்க. 13,300 கிலோமீட்டரோ எவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. 13,500 கிலோமீட்டருக்குள்ளே எனக்கு வந்து வண்டி ஓன் வண்டியாக பார்த்து நான் வாங்கினேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தேன் பைக்கை. ஸோ அதனால தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரி எனக்கு வந்திருந்தது. எனக்கு இதில் எனக்கு என்ன ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னாங்க, எனக்கு இதோட மைலேஜ் எல்லாமே ஓகே, மைலேஜ் ஓகே, வண்டி பிக்கப் எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு இதில் ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கலங்க. என்ன காரணம் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன், சவுண்டுங்க. எனக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லட் லைக் பண்ணி நம்ம எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த டப்ப 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 டப்பன்ற சவுண்டுக்காக மட்டும் தான் நம்ம லைக் பண்ணுவோம். பட் எனக்கு அந்த சவுண்டு இல்லாமல் ஓடுறது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்கூட்டர் ஓடுற மாதிரி இருந்துச்சு, ஒரு புல்லட் ஃபீலே இல்லை. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சரை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைலன்சர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் இன்னொரு சைலன்சர் ஒன்று வாங்கினேன். ஸோ அது எந்த சைலன்சர்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த சைலன்சர் தாங்க. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சைலன்சரில் சவுண்டு வேணும். நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் இதுலேயுமே ஒரு இது எனக்கு பெட்டராக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதை நான் போட்டேன், இதை நான் அந்த சைலன்சர் நான் போட்டுட்டு நான் ஊரில் என்ட்ரி ஆறுனாவே நம்ம வண்டி தான் வரும்னு சொல்லி தனியாக தெரியுங்க. ஏன்னா நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான். ஸோ அதிகமாக புல்லட் கிடையாது, ரெண்டு மூணு புல்லட் தான் இருக்குது. ஸோ அதுவுமே ஒன்று பழைய புல்லட், இன்னொரு புல்லட் பார்த்திங்கன்னா நம்ம புல்லட், அதுக்கப்புறம் இப்போ வந்த புல்லட் இப்போ தான் எடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமே மூணு பைக் தான் நம்ம வண்டி. நம்ம புல்லட் மட்டும் வந்தால் தனியாக தெரியும். சவுண்டு பார்த்திங்கன்னா இது அதரும் நம்மளே ஒரு 4 கீர்லாம் நல்லா ரஃபாக ரகடாக கொடுத்து நல்லா கீர் ஆக்சலேட்டராக கொடுத்து நல்லா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சும்மா நெஞ்சு அதிர்ற மாதிரி இருக்கும். தட்டங்க நமக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே வந்தேன்னு சொன்னால் ஊரில் தூங்கிட்டு இருக்கவங்களாம் முடிச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு இருந்துச்சு. இது வந்து கோப்ராங்க, வந்து கோப்ரோ. இதோட சவுண்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ப்ளஸ் பாயிண்ட்லாம் நான் கேட்ட மாதிரி சவுண்டு எனக்கு கிடச்சிருச்சு. இதோட மைனஸ் என்னென்னு சொன்னால் பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜஸ் மைலேஜுங்க. மைலேஜ் வெறும் 23 தான், 23-22, அதுக்கு மேலே இது எகரவே இல்லை. ஸோ இது ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிளாங்க் தாங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியதான் தெரில. இங்கே ஆரம்பித்து ஒரு தடுப்பு சுவர் அந்த எதுவுமே நம்ம ஆர்க்ஸ் வீடியோ சைலன்ஸை பற்றி சொல்லியிருக்கும்போது சொல்லியிருப்போம், அங்கெல்லாம் தடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் புல்லட்டுக்குமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சைலன்ஸ் அந்த சைலன்ஸுமே இந்த காமிச்சிங்களா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சைலன்ஸ். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெண்டு வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் இந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெருசாக வர மாதிரி இருக்கும். அங்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஜாக்ஸர் கேப்டன் ஜாக்ஸ் போகிற மாதிரி நின்று இப்படி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெளிவாக வெட்ட வெளியாக வெட்ட வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுற வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து வால்வு இதெல்லாமே போய்டுன்ற மாதிரி நான் கொஞ்சம் சோறுமேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சைலன்ஸ் அதிகமாக போடாதீங்க, அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் வால்வு எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரம் வேலை வச்சிடும் அப்படின்னாங்க. ஸோ நான் இதை போட்டு ஒரு மிஞ்சி இப்போ அதிகபட்சமே ஒரு 10 நாள் தாங்க ஓட்டியிருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் இதை பற்றி கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இன்ஜினுக்கு ஏதாவதுனா நமக்கு அவ்வளோ இன்ஜினுக்கு வண்டியை கெடுத்து நம்ம இந்த சைலன்ஸை கேட்கணுன்ற ஒரு அவசியம்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் எதுவுமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சிடலாம். ஸோ நான் எதுவுமே அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணுங்க. எனக்கு என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரிஜினல் சைலன்சரே எடுத்து மாட்டிட்டேன். ஸோ இந்த சைலன்சர் இருக்குங்களா, இதே சைலன்சர் நான் போட்டுட்டேன். போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு சொன்னால் என்னுடைய ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்க இந்த ஓல்டு புல்லட் சொன்னீங்களா, ஓல்டு புல்லட் ஒன்று நம்ம ஊரில் இருக்குன்னு சொல்லி, அவர் என்ன பண்ணார், அவரோட கிளாசிக் 350 கிடையாது, சாரி ஸ்டாண்டர்ட் 350. ஸோ அந்த பைக்கில் அந்த சைலன்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தார் சவுண்டு வேணுன்றதாக. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். பட் அவர் வந்து இது மாதிரி ஒன்று வாங்கி போட்டிருந்தார். அவர் அதுக்கப்புறம் எனக்கு சவுண்ட் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்கல போல இருக்குது, உடனே சைலன்சர் கிட்ட வீட்டில் போட்டார். ஸோ நான் ஒரு 500 ரூபீஸ் பணம் கொடுத்துட்டு உடனே, ஏன்னா அவருக்கு இது ஃப்ரீயாக தான் வந்தது, நான் ஒரு 500 ரூபீஸ் பணத்தை கொடுத்து வாங்கிட்டேன். பட் இதை வாங்கினதே எனக்கு என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பைப்புக்குமே சைலன்சரில் இந்த பெண்டு பைப்புலேருந்து இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக, அதாவது ஒன்று வந்து ஃபீமேலாக இருக்கும், ஒன்று வந்து மேலாக இருக்கும், உள்ளே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேல் மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சமமான அளவில் இருந்து போச்சு. ஸோ அது என்னால் பார்த்தீங்கன்னா நான் சைலன்சர் வாங்கிட்டேன், ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிட்டேன். இந்த அளவு இருக்குது பாருங்கள், இந்த நட்டு நம்ம சைலன்சர் மாட்டுற இந்த அளவு நட்டு. ஸோ இந்த இடத்துல மாட்டுற நட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்துடுச்சு. ஸோ த்ரெட்டு அந்த ஹோல்ஸுக்கு நேராக செட் ஆகலை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், உடனே இந்த ஒரிஜினல் சைலன்சரையும் இந்த சைலன்சர் ஸோ இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வெல்டிங் ஷாப் ஒர்க் ஷாப் கொண்டு போயிட்டு, இது ஹைட் லென்த் நமக்கு வேணும் இல்லைங்களா,
சைலன்சர் கொஞ்சமாக லென்த் இருக்கணும், ஏன்னா இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கணும், கொஞ்சம் லென்த் ஒரு தூரம் இருந்திருக்கணும். இருந்தால் கொஞ்சம் வண்டி சைலன்சர் பார்க்குறது வண்டி லுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும், லுக் பேஸ் நீங்கள் நிப்பாட்டி இருக்கும்போது ரைட் சைடு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு இது லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதுக்காக என்ன பண்ணேன், இந்த பின்னாடி ஒரிஜினல் சைலன்சர் எக்ஸாஸ்ட் வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதோட இதை கட் பண்ணிட்டேன். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அதில் செட் ஆகிற மாதிரி, ஸோ இதில் இந்த பெண்டு பைப்புக்கு போய் செட் ஆகிற மாதிரி இதை வந்து மேலாகவும் அதை வந்து ஃபீமேலாகவும் மாற்றி, ஸோ ரெண்டையும் வந்து இன்ஸ்டல் பண்ணி நான் இன்ஸ்டல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்டுங்க, ஸோ இந்த நட்டுக்கேற்ற மாதிரி இந்த கிளாம்பெலாம் செட் பண்ணும் இல்லைங்களா, ஸோ இதுக்காக நம்ம கிளாம்ப் செய்ய முடியாது. அதனால் இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா கிளாம்ப், இந்த ரெண்டு கிளாம்பையுமே கட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டையுமே நம்ம கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி அது ரெண்டையுமே பாருங்கள் இங்கே வச்சு நான் ஒட்டிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணி இதை அப்படியே டேக்காக போட்டு அதுக்கேற்ற மாதிரி நேக்காக அதுக்கேற்ற மாதிரி உள்ள அந்த பெடல் வரதுல தான் அந்த ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் பண்ணி அதுலேயுமே நட்டை போட்டு இதில் வந்து செட் பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் இது நீங்களே இது மாதிரி செட் பண்ணி எதாவது ஆல்டர் பண்ண மாதிரி கூட சைலன்சரை ஃபஸ்ட் இன்ஸ்டல் பண்ணிட்டு இன்ஸ்டல் பண்ணிட்டு அதுக்கு நேரம் ஹோல்ஸ் போடுங்க, ஏன்னா பார்த்து நீங்கள் அளவு வச்சுன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அது மாதிரி போடுங்க. மறுபடியும் இந்தாண்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பட்டை இங்கே இருக்கும் நீங்களா அடிப்பட்டை உள் சைடு இருந்தால் நான் கவரை கட்டணும் தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு உள்ள ஒரு பட்டை ஒன்று வரும், ஸோ அந்த பட்டையுமே பார்த்தீங்கன்னா நான் கழட்டி அதை இங்கே வச்சு நான் டேக்அப் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சைலன்சர் போட்டிருந்தப்போ சவுண்டே சுத்தமாக கிடையாது, இன்ஜின் பார்த்தீங்கன்னா சல 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 சலன்னு ஓடும், ஸோ அந்த சவுண்டு கேட்கும், அது புது பைக்கிலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது போட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் சவுண்டு, மைலேஜ் ட்ராப்பு, இன்ஜினுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிடையாது, ஸோ அதனால் அதிகம் நான் வேணும்னு சொல்லிட்டேன். மூணாவதாக போட்ட இந்த சைலன்சர் தான் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் பெட்ரோல் டைப் சைலன்சர், இது பார்த்திங்கன்னா இது ரேட்டு கூட தாங்க, இது ரேட்டு கூட தான், ஆனால் நீங்கள் நினைக்கலாம் என்ன இது ஒரே மாதிரியே இருக்குது, சும்மா 1200 ருபீஸ்க்குலாம் இருக்குது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ அங்கே தான் ஒரு மிஸ்டேக், நம்ம மிஸ்டேக்லாம் நம்ம எல்லாமே பண்ணிடுறோம். என்னன்னு சொல்லிடுறேன், அந்த சைலன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பட்டல் பஞ்சாபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், இல்லைன்னு சொன்னால் லாங் பட்டல் பஞ்சாபி இந்த மாதிரி எதை போட்டிருக்கும். ஸோ அது பஞ்சாபின்னு சொல்லி பஞ்சாபி சைலன்சரே இல்லாமல் இருந்தால் கூட உள் சைடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாஸ்ட் ஒரு தடுப்பு சுவர் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் நம்ம பழைய புல்லட்டோட சைலன்சர் இருக்குது பார்த்தீங்களா ஒரிஜினல் மேக், அதை நம்ம வாங்கி போடுறப்போ அதுக்குள்ளே ஒரிஜினல் மேக் சைலன்சர் தான் இது. ஸோ நம்ம அதை வாங்கி போடுறப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குங்க, ஸோ ஃபில்டர் வந்து அடைச்சிருக்கும். டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் சில ஆப்போசிட் இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸாஸ்ட் வந்து அதான் சைடில் ஒரு ஹோல்ஸில் ஏர் வர மாதிரி இருந்ததுன்னா அது இங்கே இருக்குன்னா அது லாஸ்ட் எண்டு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா முடிகிற இடத்துல மேலே இருக்கும். ஸோ கீழே இருந்தால் வந்து மேலே இருக்கும், நடுப்புற ஒரு ஏர் ஃபில்டர் எல்லாமே வந்திருக்கும். ஸோ மாதிரி ஏர் ஃபில்டர் எல்லாம் வந்து வர சைலன்சர் தான் ஒரிஜினல் சைலன்சர், ஒரிஜினல் புல்லட்டோட சைலன்சர். ஸோ அது பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா இன்ஜினுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு அடி வாங்காது, பீட்டுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு லெவல்னால் ரொம்பலாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாங்க. நார்மலாக ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் இங்கேருந்து ஓட்டி ஒரு 20 அடி வச்சுக்கோங்களேன், ஒரு 20 அடி நீங்கள் இங்கே வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா அப்போதைக்கு மட்டும் தான் அந்த பீட்டு கேட்கும். அந்த லைட்டாக முறுக்கி லைட்டாக அடி போகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு முறுக்கு முறுக்கி கீரை ஏற்றும்போது அந்த டைம் மட்டும் தான் பட்ட 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 பட்டப்பட்டன்னு கேட்கும். நீங்கள் ரொம்ப முறுக்கி போகும்போதும் சவுண்டு கம்மியாகிடும், ரொம்ப கம்மியாக போகும்போது சவுண்டு கம்மியாகிடும். ஸோ ஒரு ஆவரேஜாக போகும்போது மட்டும்தான் இதோட சவுண்டு வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓட்டுற நமக்கு அந்த நைட் டைம் ஓட்டும் போதுங்க சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ஏற்க ஆல்ரெடி நான் எடுத்து நான் ஊட்டி போயிருக்கேன். ஸோ அப்போலாம் அந்த ஹீல்ஸில் ஏற்றும்போது தட்ட 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 தட்டன்னு சும்மா சவுண்டு வண்டி ஓட்ட ஓட்ட நிறுத்தது நமக்கு தோணாது, அப்படி சூப்பராக போகும் வண்டி. இதுதாங்க இதோட இதில் எனக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 கிடைக்குங்க, கிளாசிக் 350 கண்டிப்பாக 45 தரும். ஸோ லாங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா தாராளமாக 45 தரும். நீங்கள் ஹீல்ஸில் ஏற்றும்போது இன்னொரு விஷயங்க, இப்போது என் கூட ஒரு பிளான்டினா ஒன்று வந்தது சரிங்களா, பிளான்டினாமே எடுத்துகிட்டு போனோம் பசங்களோட போகும்போது பிளான்டினா ஒன்று வந்துச்சு. ஸோ அது ஹைவேல பார்த்தீங்கன்னா 70 கொடுத்தது, ஹீல்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைலேஜ் டாப்புங்க, ஏன்னா அதோட இழுவைத்திறன் அதிகம், ஹீல்ஸில் வந்து அதில் ஏற முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிச்சு. ஸோ அது மைலேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க, ரொம்ப ஏறவே முடியல, ஃபஸ்ட்டு கீரியே போட்டு ஏற்றிட்டு வர நிலமெல்லாம் அடிச்சு அதில் பில்லியன் வேறு அந்த வண்டியில். ஸோ ஆனால் இது நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 40-42 கிடச்சிது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஹீல்ஸ்லேயும் இது ரோட்டில் நம்ம நார்மல் ரோட்டில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் ஹீல்ஸ்லேயுமே புல்லட் ஏறும் சரிங்களா. ஸோ சவுண்டும் ஃபீல் நல்லா இருந்துச்சு, வண்டி சூப்பராக இருக்கும். புல்லட் நீங்கள் ஹீல்ஸு ஒரு ஆஃப் ரோட்லாம் ஏற்று ஓட்டுறப்போ செம்மையாக இருக்குங்க. அதை நான் சொல்கிறது ஆஃப் ரோட்னா ரொம்ப மோசமான இல்லை, சுமார் ரோடு தகட அப்படி இப்படி கிடக்கிற ரோட்டில் சொல்கிறேன், நீங்கள் போட்டு லாங் ஜம்ப் ஏற்ற ரோட்லாம் கமெண்ட்டில் சொல்லாதீங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைலன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இதை பார்த்தீங்கன்னா இதான் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வால்வ் ப்ராப்ளமோ இல்லை இன்ஜின் ப்ராப்ளமோ எதுவும் வராது, ஏன்னா எல்லாமே தடுத்து நான் ப்ராப்பராக தான் அதை பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். சவுண்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது, நார்மல் சவுண்டு இருக்கும். ஒரு ஃபீல் பண்ணி ஒரு இப்போ நம்ம கம்பெனி சைலன்சர் பார்த்திங்கன்னா ஒரு 30% சவுண்டு வரும்னு சொன்னால் இது ஒரு 60% சவுண்ட் வரும், ஆனால் 55% சவுண்ட் வரும். மற்றபடி வண்டி சூப்பராக இருக்கும், வண்டி கிடையாது கிடையாது, மைலேஜும் செம்மையாக இருக்கும். ஸோ இதோட சவுண்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ மூணுத்துக்கும் சவுண்டு வேரியன்ட் வந்து நான் காட்டுறேன். ஸோ ஒரிஜினல் சைலன்சர் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்மளால் போட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த கிளாம்பை தான் கட் பண்ணியில் இன்ஸ்டல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கோப்ரோவையும் இதோட சவுண்டையும் நான் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி அது வித்தவுட் சைலன்சரையும் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சவுண்ட்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே, நான் ஓரளவு உங்களுக்கு எல்லாமே புரிய அளவு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ வாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம், அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் அரசரும் டாடா பபாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், தேங்க்யூ.